வணக்கம், நான் சிவில் இன்ஜினியர் ராம்குமார், தர்மபுரியிலேருந்து. தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அதர் டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5BHK டியூப்ளெக்ஸ் கோர்ட்யார்ட் வில்லா. ஸோ இதனுடைய ஃப்ளோர் பிளான் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து நம்ம ரீசெண்டாக பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ ரூம் வைஸாக நம்ம ரூம் சைஸஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், க்ராஸ் வென்டிலேஷன், அப்புறமா லைட்டிங்க்காக நம்ம எப்படி கேர் பண்ணி விண்டோஸ்லாம் பொசிஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா ஒரு ஒரு ரூம்லேயும் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரூம் வைஸாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பில்டிங். இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து எந்த பிளாட் பவுண்ட்ரிஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்டில் இருக்குது. சப்போஸ் இந்த சேம் பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 50 feet to 60 feet இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போது என்ட்ரன்ஸில் இருந்து ரூம் வைஸில் நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் இந்த பிளானில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. இதோடைய லென்த் வந்து 14 feet, வித் வந்து 5 feet. பக்கத்துலேயே வந்து ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக என்ட்ரன்ஸ் வந்து ஒரு டபுள் டோர் என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் டோர் கொடுக்கும் பொழுது ஒரு கிராண்ட் என்ட்ரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து ஒரு 5 feet டோர். இமீடியட்டாக உள்ளார என்ட்ரு ஆனப்புறமா நம்மளுக்கு இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் யூபிஎஸ் அண்ட் ஷூ ரேக் ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம லிவிங்கினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet 6 inches பை 19 feet 6 inches இருக்குது. இதில் வந்து இந்த பக்கம் டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 3-seater ப்ரொவிஷன், அகெயின் இங்கே ஒரு 3-seater ப்ரொவிஷன், இங்கே வந்து 2 single-seater கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து ஒரு டீபாய்க்கு உண்டான ப்ரொவிஷனும், இங்கே வந்து சைட் டேபிள்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிவிங்கில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இந்த சிட் அவுட் ஸ்பேஸ், அல்லது இதை வந்து ஒரு இன்டோர் கார்டன் சொல்லலாம், இந்த ஸ்பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரெண்டு கார்னர்ஸில் வந்து ஸ்டோன் பெஞ்சஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வாலை வந்து நம்ம வந்து ஒரு சாலிட் வாலாக பண்ணாமல் டெரக்கோட்டா ஜாலி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ தட் மார்னிங்கில் வந்து இந்த ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து நம்மளுக்கு லைட்டிங் வந்து அபண்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே கிடைக்கும். ஸோ இந்த லைட்டிங் வந்து அகெயின் இந்த சிட் அவுட் ஸ்பேஸுக்கு வந்தப்புறமா இங்கேருந்து லிவிங் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் லென்த்துக்கே வந்து நம்ம விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்லைடிங் விண்டோவாக இருக்கும் பொழுது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த சிட் அவுட் ஸ்பேஸோடைய இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்டையர் ஸ்பேஸும் வந்து ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும். அப்படின்னா மேலே வந்து நம்ம எதுவும் கவர் பண்ண மாட்டோம். ஸோ மழை பெய்யும் பொழுது இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு ரெயின் வாட்டர் விழுற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளாரையே இருந்த மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ரெயினையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிவிங்கிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது இங்கே வந்து ஒரு காரிடார் ஸ்பேஸ் இருக்குது. இந்த காரிடார் ஸ்பேஸுக்கு சென்டரில் வந்து நம்ம கோர்ட்யார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வாஸ்து பிரகாரமும் பார்க்கும் பொழுது வீட்டுடைய சென்டர் மோஸ்ட் ரீஜன் வந்து லீஸ்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கணும். இங்கே வந்து ஒரு ஸ்விங் உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே சென்டரில் வந்து ஒரு லில்லி பாண்ட் கொடுத்துருக்கோம், அல்லது ஒரு அக்வாரியம் நீங்கள் ஃபிஷ் வைக்கிறீங்கன்னா கூட வச்சுக்கலாம். அப்புறமா இங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து இங்கே எல்லாம் கார்டனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு கோர்ட்யார்ட் ஹவுஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த காரிடார்லேருந்து நம்ம வரும்பொழுது இந்த லெஃப்ட் சைடில் வந்து இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் ப்ரொவிஷன். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet 6 inches by 5 feet கொடுத்துருக்கோம். ஸோ அகெயின் இந்த ஸ்டோரூமை வந்து இந்த காரிடார்லேயும் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த கிச்சன்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஸ்து பிரகாரம் இந்த சவுத் ஈஸ்ட் ஜோனில் வந்து நம்ம கிச்சன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதில் கிச்சனில் என்டர் எப்படி ஆகிறோம் காரிடார்லேருந்து. கிச்சனில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஸ்டவ்வோடைய டைரக்ஷன். இது வந்து நம்ம எப்பயும் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி சமைக்கிறது நல்லது. ஸோ இங்கே வந்து ஸ்டவ் கொடுத்துருக்கோம். ஸ்டவ் எப்பயுமே வந்து விண்டோஸ் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு டைரெக்டாக அந்த காற்று படாமல் இருக்கும். ஸோ தட் ஸ்டவ்வும் வந்து அணையாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல சிங்க் ப்ரொவிஷனும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எலக்ட்ரானிக் கவுண்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய மிக்சி,
டேபிள் டாப் கிரைண்டர், அதுக்கப்புறமா டோஸ்டர், மைக்ரோவேவ் அவன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக் கவுண்டரில் வச்சுக்கலாம். இந்த கார்னரில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ப்ரொவிஷனும், இந்த என்டையர் லென்த்துக்கு வந்து நம்ம கேபினட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு டால் கேபினட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி க்ராக்கரி யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம கட்லரிஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்கோம், இதோடைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் பொழுது இங்கே கிச்சன்லேருந்து இப்படி நடந்து போய் இந்த டைனிங் ஸ்பேஸில் வந்து சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளாரையே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துட்டா நம்ம வந்து ஈஸியாக வந்து சர்வ் பண்ணிக்கலாம் காலையில் டைமில். அதே சமயம் கிச்சனில் வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கும், குக்கிங்க்கு முன்னாடி ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன்லேருந்து இங்கே வெளியில் போகிற மாதிரி ஒரு அக்சஸ் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா அல்லது யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த யூட்டிலிட்டிக்கு வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சர்வெண்ட் மெய்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க டைரெக்டாக இந்த டோரை வழியாகவே வந்துடலாம். இதை ஒரு சேஃப்டி டோராக பண்ணிக்கிறது நல்லது. இந்த யூட்டிலிட்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் வந்து ஒரு எல்பிஜி ப்ரொவிஷன் இருக்குது, அடுத்ததாக டிஷ்வாஷர் ப்ரொவிஷன் இருக்குது, இங்கே வந்து ஒரு சிங்க் ப்ரொவிஷனும், இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷினும் இருக்குது. ஸோ எல்பிஜி கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க டைரெக்டாக இந்த ஸ்பேஸில் வந்துட்டு இங்கேயே சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெளியிலேருந்து உள்ளார வந்து காப்பர் பைப்பிங் பண்ணி நம்ம, ஸோ இது வந்து ஒரு சேஃபான ப்ரொசீஜராக இருக்கும். இன்கேஸ் நம்ம கேஸில் வந்து எதாவது லீக்கேஜ் ஆனாலும் சரி, எதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தாலும் நம்ம வீட்டை பாதிக்காமல் இருக்கிற மாதிரி இந்த எல்பிஜி ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த கிச்சன்லேருந்து நம்ம எப்படி வரோம், இங்கே இருக்கிறது வந்து டைனிங். டைனிங்கோட சைஸ் வந்து 12 feet by 12 feet கொடுத்துருக்கோம். இந்த டைனிங்லேயே வந்து நம்ம மேலே போகக்கூடிய ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு ஓப்பன் வெல் ஸ்டேர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டரில் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால. ஸோ இந்த இங்கே வந்து ஒரு 6-seater டைனிங் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 2 seating வேணும்னா கூட இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை பர்மனெண்ட்டாக இருக்கும்பொழுது நம்ம இந்த ரூம் ஆக்சஸ் பண்ணும்பொழுது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டலை. வேணும்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். இந்த டைனிங் ஸ்பேஸுக்காக ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இந்த டைனிங்லேருந்து என்ட்ரி ஆகும் பொழுது நம்மளுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பேரண்ட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதோடைய சைஸ் வந்து 14 feet by 14 feet. இதுக்கு வந்து நம்ம ஈஸ்டில் தலை வைக்கிற மாதிரி காட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், சாரி வெஸ்ட்டில் தலை வைக்கிற மாதிரி காட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு வார்ட்ரோப் யூனிட்டும், அகைன் இங்கே ஒரு வார்ட்ரோப் யூனிட்டும், சென்டரில் வந்து சிட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து விண்டோருக்கு இடத்துல வந்து நம்ம வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒரு கிரைனட் ஸ்லாப் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு சிட்டிங் ஸ்பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காட் இருக்க இடத்த விட்டுட்டு நம்ம மிச்ச இடத்துல வந்து விண்டோஸ் வச்சுருக்கோம். ஸோ இதோடைய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு இருக்கிறதுக்கு நேராக இங்கேயே விண்டோஸ் வைக்கும் பொழுது டே டைமில் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஸோ டேயில் வந்து நம்ம எதாவது ரெஸ்ட் எடுக்கிறோம், உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளால் ஈஸியாக தூங்க முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணி நம்ம சைடில் விண்டோஸ் வைக்கும் பொழுது நம்ம ரூமும் வந்து வெளிச்சமாக இருக்கும், அதே மாதிரி தூங்கும் பொழுது டைரெக்டாக சன்லைட் படாமலும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிராஸ் வென்டிலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நம்மளுக்கு ரெண்டு டைரக்ஷனில் விண்டோஸ் இருக்கும் பொழுது தான் ஒரு பக்கத்தில் இருந்து என்ட்ரி ஆகக்கூடிய காற்று வந்து இன்னொரு பக்கத்தில் எக்ஸிட் ஆகும். அடுத்ததாக இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் அப்புறமா ஸ்டெடி இருக்க மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். டிவி ஏதாச்சும் வேணும்னா கூட இந்த வாலில் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பெட்ரூம்லேருந்து டாய்லெட் போகும் பொழுது, டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இது வந்து வாக் இன் வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து வார்ட்ரோப் ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ், அதுக்கப்புறமா அயன் பண்ணி ஏதாச்சும் அன்னன்ன டேக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்திங்ஸை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வாக்கிங் வார்ட்ரோப்லேருந்து நம்ம என்ட்ரு ஆகும் பொழுது ரெண்டு போர்ஷனாக வந்து நம்ம டாய்லெட்டை பிரிக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஸ்பேஸாக பிரிக்கணும், இன்னொன்று வந்து வெட் ஸ்பேஸ். வெட் ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு ஷவருக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்கும், ட்ரை ஸ்பேஸில் நம்மளுடைய ஹேண்ட் வாஷும் அதுக்கப்புறமா கமோடும் இருக்கும். இந்த டாய்லெட்டோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 9 feet by 5 feet இருக்குது. மினிமம் வித் வந்து 4 feet
சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கிறது நல்லது. நம்ம 5 ஃபீட்டே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி ட்ரையாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஷவர் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ தட் நம்ம குளிக்கும் பொழுது அந்த தண்ணி வந்து இந்த ஏரியாவில் மட்டும் இருக்குமே தவிர இந்த ட்ரை ஸ்பேஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அடுத்ததாக இந்த காரிடார்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில். இதனுடைய சைஸ் வந்து 14 ஃபீட் பை 14 ஃபீட் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் அல்லது ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறமா இங்கே 2 வார்ட்ரோப் ப்ரொவிஷன், சென்டரில் வந்து சீட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த காட்டுக்கு பக்கத்தில் 2 இடத்துலையும் வந்து சைட் டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மொபைல் சார்ஜிங் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் பெட்ரூமுக்கு நம்ம டாய்லெட் ப்ரொவிஷன் வந்து காமன் டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ தட் லிவிங்லேருந்து யாராச்சும் விசிட்டர்ஸ் இருந்தால் கூட அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதனுடைய சைஸ் வந்து 9 ஃபீட் பை 5 ஃபீட் கொடுத்துருக்கோம். அடுத்ததான் இங்கே டுவோர்ட்ஸ் நார்த்தில் வந்து ஒரு ப்ரேயர் ரூம் கொடுத்துருக்கோம். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 12 ஃபீட் பை 9 ஃபீட் 6 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ட்யார்டு வந்து நம்ம என்டையராக கவர் பண்ணிடுறது நல்லது. ரூஃப் லெவலில் வந்து இந்த பாலிகார்பனேட் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நம்ம போடும்பொழுது லைட்டிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஷீட் போடும்பொழுதே வென்டிலேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாலும் நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானை பார்ப்போம். ஸோ கீழேருந்து நம்ம இப்படி மேலே என்ட்ரி ஆகிறோம். கீழே நம்மளுக்கு கிச்சன் இருந்த இடத்துல இங்கே ஒரு பெட்ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 12 ஃபீட் 6 இன்ச்சஸ் பை 14 ஃபீட் இருக்குது. அகெயின் இதுலேயும் வந்து கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 டைரக்ஷனில் விண்டோஸ் இருக்குது. இங்கே யூட்டிலிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து பால்கனி ஸ்பேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4 ஃபீட் பை 14 ஃபீட் இருக்குது. இதில் வந்து இங்கே ஒரு டிவி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அடுத்ததான் இந்த பர்டிகுலர் பெட்ரூமில் வந்து நம்மளுக்கு வித் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு வாக்கின் வார்ட்ரோப் பண்ணாமல் வாக்கின் க்ளாசெட்டாக பண்ணியிருக்கோம். இதனுடைய சைஸ் வந்து 4 ஃபீட் 6 இன்ச்சஸ்க்கு 5 ஃபீட் இருக்குது. ஸோ வாக்கின் க்ளாசெட்டுன்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து ஒரு கிரனைட் ஸ்லாப் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வாஷ்பேஷன் வர மாதிரியும் பண்ணலாம், இல்லாட்டி அந்த கிரானைட் பிளாட்ஃபார்முக்கு கீழே வாஷ்பேஷன் வர மாதிரியும் பண்ணலாம். இதை வந்து கவுண்டர் டாப் அல்லது கவுண்டர் பிலோ வாஷ்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் இந்த டாய்லெட்டையும் வந்து நம்ம ட்ரை ஸ்பேஸாக வெட் ஸ்பேஸாக வந்து பிரிச்சுருக்கோம். இந்த டாய்லெட்டுடைய சைஸ் வந்து 7 ஃபீட் 6 இன்ச்சஸ்க்கு 5 ஃபீட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே பேரண்ட்ஸ் பெட்ரூம் இருந்த மாதிரியே மேலே வந்து ஒரு பெட்ரூம். ஸோ சேம் ஃப்ளோர் பிளான் தான், பட் அடிஷ்னலாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து 15 ஃபீட் 3 இன்ச்சஸ்க்கு 4 ஃபீட் இருக்குது. ஸோ அதனுடைய டாய்லெட்டும் சேம் கீழே இருக்க மாதிரியே கொடுத்துருக்கோம். இந்த காரிடாரில் அக்சஸ் பண்ணும்பொழுது இங்கே சேம் கீழே இருந்த மாதிரியே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். பட் இதனுடைய டாய்லெட் வந்து நம்ம அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம், கீழே வந்து காமன் டாய்லெட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கும் வந்து நம்ம ரோட் சைடில் ஒரு பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பெட்ரூமுக்கும் வந்து பால்கனி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கீழே வந்து ப்ரேயர் ரூம் இருந்த இடத்துல இங்கே வந்து ஒரு அப்பர் லிவிங் கொடுத்துருக்கோம். இதனுடைய சைஸ் வந்து 12 ஃபீட் பை 14 ஃபீட். இங்கே ஒரு ஸ்விங்குக்கு உண்டான ப்ரொவிஷனும், இங்கே வந்து புக் ஷெல்ஃப், அதுக்கப்புறமா இங்கே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு எல் ஷேப்பில் சோஃபாக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறமா இங்கே இன்னொரு முக்கியமான எலிமெண்ட் என்னென்னா இந்த ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் டெரஸ் வந்து நம்ம லிவிங் இருக்கக்கூடிய என்டையர் லென்த்துக்கு இருக்கும். இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிட்டவுட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும். இந்த ஓப்பன் டெரஸில் நம்ம வந்து பர்கோலா டிசைன்ஸ் பண்ணால் எலிவேஷனில் பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஸ்விங்குக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் வந்து கார்டனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பர்கோலோஸ் மேலெலாம் டஃப் அண்ட் கிளாஸ் போட்டோம்னா பார்க்குறதுக்கும் வந்து லுக் வைஸில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமான ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.